யாருக்கும் மத்தியிலும் பாகுபாடு காட்டக்கூடாது என்று திருமுறை குர்ஆன் சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய தனி சிறப்புகள் என்று அவங்கள மாத்திரம் சிறப்புப்படுத்தி பேசலாமா என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம். திருமுறை குர்ஆனிலே அப்படி ஒரு வசனம் இருக்கத்தான் செய்கிறது. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மிர் ருசுலிஹி என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தூதர் முஹம்மது தனக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதத்தை போதனைகளை இவர் நம்புகிறார். இவரை நம்பிக்கை கொண்ட மூமின்களும் அந்த போதனைகளை நம்புகிறார்கள். ஒவ்வொருவருமே அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மலக்குமார்களை நம்புகிறார்கள், வேதங்களை நம்புகிறார்கள், தூதர்களை நம்புகிறார்கள். அந்த தூதர்களை நம்பும் பொழுது லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலிஹி தூதர்களுக்கு இடையில் எந்த விதமான பாகுபாடும் காட்ட மாட்டோம் என்று சொல்லி கொண்டு நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ தூதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று நம்ம ஈமான் கொண்டிருக்கும் பொழுது எப்படி நபிகள் நாயகத்தினுடைய தனிச்சிறப்பை பேசுகிறோம் என்று சொன்னால், தூதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதற்கு அர்த்தம் வந்து ஒரு நபிக்கு உள்ள தனிச்சிறப்பை பேசுறது அதுக்கு எதிரானது கிடையாது. ஏன் எல்லா தூதர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவரவர்கள் தங்களுக்குரிய பணியை சிறப்பான முறையில் இந்த உலகத்தில் செய்து முடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு தூதர் சிறப்பாக செய்தார், இவர் சிறப்பாக செய்யலை, அப்படி பாகுபாடு காட்டக்கூடாது. யூனுஸ் நபி அல்லாஹ் அனுப்புனதுக்கு பதிலாக முஹம்மது நபி அந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருந்தால் அவங்க முன்னாடியே ஈமான் கொண்டிருப்பார்கள், அப்படி பேசக்கூடாது. மூசா நபி அனுப்புறதுக்கு பதிலாக ஈசா நபி அனுப்பியிருந்தால் நல்லாயிருக்கும், அல்ல ஈசா நபிக்கு பதிலாக இப்ராஹிம் நபி அனுப்பியிருந்தால் அவர் சிறப்பாக செஞ்சிருப்பார். இப்படி பேசினால்தான் நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டியதாக ஆகுமே தவிர, ஒவ்வொரு இறை தூதருக்கும் தனித்தனியான சிறப்புகள் இருக்கிறது, அதை பேசுறது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின், இந்த தூதர்களில் ஒரு சிலரை மற்றவர்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், சில தூதர்களை விட சில தூதர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தூதருக்கும் தனி சிறப்புகள் இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் இப்போ ஈசா நபி இருக்கிறாங்க. ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறார்கள், அவங்கள கிறிஸ்தவர்களும் மதிக்கிறார்கள். ஆனால் அவங்க எப்படி மதிப்பார்கள், ஈசா நபி மட்டும்தான் இறைவனுடைய நேசத்துக்குரியவர் மாதிரியும் அவர் தான் நேர்வழி பெற்றவர் மாதிரியும், மற்ற இறை தூதர்கள் எல்லாம் சகட்டு மேனிக்கு, அவங்களுடைய வேதங்களில் பார்த்தால் கூட எல்லாம் அவன் இவன் என்று தான் மொழியாக்க செய்திருப்பார்கள். தமிழில் பைபிளை மொழிபெயர்க்கும் பொழுது அந்த இயேசுவை தவிர மற்ற எல்லாரையும், அதே மாதிரி ஆங்கிலத்தில் கூட மற்ற இறை தூதர்களை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் ஈசாவுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைத்தது, அவர் மட்டும்தான் சரியான மார்க்கத்தில் இருந்தார் என்பது மாதிரியும், மற்ற நபிமார்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும் அப்படி இயேசுநாதரை வந்து உயர்த்துவார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது, ஈசா நபி அவர்கள் அதிசயமான முறையில் பிறந்தார்கள், அதை குர்ஆன் சொல்லுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் குழந்தையாக இருக்கும்போதே பேசினார், அதையும் குர்ஆன் சொல்லுது. அவங்களுடைய தாயார் ரொம்ப சிறந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் அவர் ஒரு மாடலு என்று இயேசுநாதரை பற்றி ஈசா நபியை பற்றி திருமறை குர்ஆன் புகழ்கிறது. அதே நேரத்தில் மற்ற இறை தூதர்களுக்கு எந்த சிறப்புமே கிடையாதா, மற்ற இறை தூதர்களில் மட்டமானவர்களா, அப்படி இல்லை. இயேசுவுக்கு ஈசா நபிக்கு சில சிறப்புகள் இருந்த மாதிரி ஒவ்வொரு இறை தூதருக்கும் சிறப்புகள் இருக்கிறது. இப்ராஹிம் என்ற ஒரு இறை தூதரை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அவருக்கு வழங்கப்பட்டது மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டது மாதிரியான சிறப்புகள் வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படலை.
அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய சிறப்புகளை அல்ல சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சுலைமான் நபி என்ற ஒரு இறை தூதரை சொல்றான். அவரை பேசும் பொழுதும் உலகத்தில் யாருக்குமே வழங்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரம். அவர் மன்னராக இருந்தார், அவர் தகப்பினாரு தாவூத் அவர் ஒரு மன்னராக இருந்தார். இந்த சுலைமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடைத்தது என்றால், மனித இனத்தை மட்டும் அவர் ஆளாம ஜின் என்ற மறைமுகமான படைப்பு இருக்கு இல்லையா, முஸ்லிம்கள் அப்படி ஒரு படைப்பு இருப்பதாக நம்ம நம்புறோம். அந்த ஜின்களில் சில பேர் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். அப்படி இறைவன் கட்டுப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய மொழி அவர் தெரிஞ்சிருந்தாரு என்றெல்லாம், எறும்புகள் பேசுறது கூட அவர் செவிமடுத்தார், புரிந்தார், விளங்கினார் என்றெல்லாம் சுலைமான் நபி அவருடைய சிறப்பை பற்றி திருக்குறான் சொல்கிறது. மூசா நபிக்கு இதே மாதிரியான சிறப்புகள் இருக்கிறது, அய்யூப் நபிக்கு இதே மாதிரியான சிறப்புகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் திருமறை குர்ஆன்ல இறை தூதர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ எல்லா இறை தூதருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற இறை தூதர்கள்ட்ட இல்லாத சிறப்புகள் அவங்களுக்கு என்ன இருக்கிறது என்று பேசுறது மார்க்க ரீதியாக தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள், மற்ற நபிமார்களை விட சில வகைகளில் ஏராளமான தனிச்சிறப்புகள் இருக்கிறது. அந்த தனிச்சிறப்புகளை குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து முஸ்லிம்கள் படிக்கணும். மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து முஸ்லிம்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற அந்த தனிச்சிறப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு நபிகள் நாயகத்துக்கு எந்த சிறப்புன்னா இல்லையோ, அல்லாஹ் கொடுக்கவில்லையோ, அந்த மாதிரியான சிறப்புகளை இல்லாத சிறப்புகளையெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு இருப்பது மாதிரி முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை பற்றி ஏராளமான கதைகளையும் கற்பனைகளையும் நபிகள் நாயகத்தின் தனிச்சிறப்பு என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி என்னவெல்லாம் மார்க்க அறிஞர்கள் முஸ்லிம்களுக்கு போதிக்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பை பற்றி சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பிறந்தாங்க தெரியுமா என்று பேசும் பொழுது, ஈசா வந்து அதிசயமாக பிறந்தார்னு குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்போ இதை பற்றி கிறிஸ்தவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுவார்கள், இந்த மாதிரி உங்கள் நபி பிறந்தாரா இப்படின்னு அவர்கள் கேட்குற காரணத்தினால இந்த ஆளுக்கு என்ன பார்த்தாங்க, ஈசா நபிக்கு அந்த சிறப்பு என்றால் நபிகள் நாயகத்துக்கு வேறு சிறப்பு இருக்கிறது, நிறைய சிறப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சிறப்புகளை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இயேசுக்கு பதிலாக ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறக்கா வேண்டி முகமது நபி அவர்கள் அவங்க வந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கலை, அதாவது எல்லாரும் எப்படி பிறப்பார்களோ அந்த மாதிரி முகமது நபி பிறக்கலை, அவர்கள் வந்து தாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு பிறந்தார்கள் என்று என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகத்தை பற்றி இல்லாத ஒரு கதையை இந்த மாதிரி சொல்கிறது யாரு? நபிகள் நாயகம் இறந்து போய் 1000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் எல்லாரையும் மாதிரி பிறக்கலை, அவர் பிறப்பும் அதிசய பிறப்பு தான், அவர் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு பிறந்தாரு அப்படிங்கிறார். அப்படி எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு கிடையாது, அப்படி குர்ஆன்லையும் இல்லை, அப்படி ஹதீஸ்லையும் இல்லை. அப்போ இந்த கதையை ஏன் சொல்லணும், இல்லாத சிறப்புகளை இல்லாட்டி தான் கதையை சொல்லணும். அதே மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி பேசும் பொழுது அவர் வந்து பிறக்கும் பொழுதே எப்படி அதிசயமாக பிறந்தார் தெரியுமா, அவர் பிறக்கும் போதே கத்ராச்சி எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீலாது விழாக்களில் கூட பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள்லாம் இதையெல்லாம் மக்கள்கிட்ட போதிக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய சிறப்பு என்ற பெயரில் அவங்க வந்து என்ன வேற ஒரு ஆள் கத்ரா செஞ்சாருன்னா அது நபிகள் நாயகத்துக்கு இழுக்கு என்று நினைத்துக்கொண்டு அது எப்படி அவங்க மறைவிடத்தை மற்றவர்கள் பார்க்கறது, அது சின்ன பிள்ளையா ரசூலுல்லாஹ் ஆன பிறகு தான் அவங்க கத்ரா பண்ணாங்களா, அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் கத்ரா செய்திருப்பார்கள், அப்போது அவங்க நபி கிடையாது. ஆனால் நபிகள் நாயகத்துக்கு அது வந்து இழுக்கு என்று நினைத்துக்கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் பிறக்கும் போதே கத்ரா செய்யப்பட்டு பிறந்தார்கள் இப்படியெல்லாம் கதை கொடுக்குறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் நடந்து வருவாங்களா, நடந்து வந்தால் அவங்களுடைய கால் வந்து தரையில் படாது, ஆகாயத்தில் நடப்பாங்களாம், கால் அச்சு வந்து தரையில் விழுவாங்களாம். இந்த மாதிரி இப்படி நடந்துருச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போயிருப்பார்களே ஆனால் எதிரிகள் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பானா இல்லையா? ஏன் எதுக்குனா கண் முன்னாடி அன்றாட ஒவ்வொரு 5 நிமிடமும் அவர்கள் நடக்கும் பொழுது அவங்க கால் அச்சு தரையில் படாமல் இருந்திருக்குமே ஆனால் இதை பார்த்து நபி நேத்திருப்பானா இல்லையா? உண்மையில் அவர் ஒரு அதிசய மனிதர் தான், ஒரு இறை தூதராக தான் இருப்பார், ஒரு அற்புதம் அன்றாட நடத்துகிறாரு இப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது.
அதே மாதிரி நபிகள்லாம் ஒரு இருட்டறையில இருந்தார்களே, ஆனால் அந்த இடத்துல வெளிச்சமே தேவை கிடையாது. ஏன்? அவங்கள ஒளியாக தான் இருந்தார்கள். ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபோக்கஸ் லைட்டை போட்ட மாதிரி இருக்குமா? நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இருட்டறையில் கிடப்பார்களே ஆனால் அதனால் இதனால் சொல்கிறாங்க. ஒரு இலக்கியமாக நபிகள்நாயகத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசும் பொழுது பேரொளி என்று நபிகள்நாயகத்தை பற்றி பேசுகிறது. அவர் ஒரு ஒளியாக நூறாக வெளிச்சமாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக இருட்டறையில் கடந்த ஒரு சமுதாயம், அறியாமல் இருளில் கடந்த ஒரு சமுதாயம் நேர்வழி என்ற வெளிச்சத்தை பெற்ற காரணத்தினால் அந்த வெளிச்சத்தை தந்தவர் என்ற அடிப்படையில் அவரை உளி என்று திருமறை குர்ஆன் பாராட்டுகிறது. இலக்கியம் நம்ம பேசுவோம்ல, அதை விளங்காம அவங்க என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஒளின்னு சொன்ன உடனே ஒளின்னா டியூப் லைட்டு மாதிரி இருப்பாங்க நினைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஒரு இடத்துல இருப்பார்களே ஆனால் அந்த இடத்துல லைட்டு தேவை கிடையாது. அதனால தான் நபிகள் நாயகத்துடைய வீட்டிலேயே விளக்குகள் கிடையாது என்று அவங்கள பற்றி அப்படி ஒரு செய்தி இருக்கு. லைசவி புயூத்தினா மிஸ்பாகும், ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க எங்களுடைய வீடுகளில் விளக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. விளக்கெல்லாம் கிடையாதுன்னு நபிகள் நாயகத்தை பார்த்து எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்களா? அப்படி இல்லை. நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருந்த இடத்துல அவங்க இருப்பதை தெரியாமல் அவங்க மனைவி இரவு நேரத்தில் எழுந்து அவங்கள தேடி இருக்கிறார்கள். அவங்க மேலில் இயற்கையில் ஒரு வெளிச்சம் வெளிச்சம் அடித்திருக்குமே ஆனால் ஏன் தேடுறாங்க? தனியாக அந்த வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா வீடு முழுக்க வெளிச்சமாக இருக்கும்ல. அப்போ இருட்டில் ரசூலுல்லாஹி அவங்கள காணலன்ற உடனே அவங்க மனைவி தேடி இருக்கிறார்கள் என்றால் வெளிச்சம்னு அந்த வெளிச்சத்தை அல்ல சொல்லலை, வெளிச்சம்னு அந்த இருளில் இருந்து நேர்வழிக்கு கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. மக்கள்கிட்ட தப்பாக விளக்கம் சொல்லி என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் வந்து ஒரு இடத்துல இருப்பார்களே ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல இருட்டே இருக்காது, இப்படியெல்லாம் ஒரு இல்லாத சிறப்புகளை எல்லாம் சேர்க்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம எல்லாம் மழை ஜலம் கழிக்கிறோம்ல, மழை ஜலம்ன்ற ஒரு ஒரு நஜீஸை வந்து சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் இருந்திருப்பார்கள் என்றால் இது நபிகள் நாயகத்துக்கு இழுக்கு என்று நினைத்து கொண்டு நபிகள் நாயகத்துடைய மழை ஜலத்தை சுமந்திருந்தார்கள். ஆனால் அது நம்முடைய மழை ஜலம் மாதிரி நஜீஸு கிடையாது, அது சுத்தமானது. தாலிம் தொகுப்பு மாதிரியான கிதாபுகளில் கூட அந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய மழை ஜலம் வந்து சுத்தமானது. எந்த அளவுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கிற ரத்தம், அவங்களுடைய சிறுநீர், இதையெல்லாம் அவங்களுடைய தோழர்கள் குடித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தின் பெயரால் சில செய்திகளை இட்டுக்கட்டி நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பெயரில் இல்லாத சிறப்பை, நபிகள் நாயகத்தினுடைய சிறுநீர் வந்து அசுத்தம் இல்லைன்னு சொன்னால் ஏன் சிறுநீர் கழித்து விட்டு அவங்க சுத்தம் செய்தார்கள், ஏன் வந்து மனைவியோடு அவர்கள் கூடிவிட்டு குளித்தார்கள், குளிக்க வேண்டும் என்பதை கடமையாக ஆக்கினார்கள், உலகத்துக்கெல்லாம் தூய்மையை போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்களுடைய தோழர்களை பற்றி தூய்மை இல்லாமல் நடந்து கொண்டார்கள், நபிகள் நாயகத்துடைய சிறுநீரை குடித்தார்கள், ரத்தத்தை கொடுத்தார்கள் என்றெல்லாம் அவங்க பேரில் கதைகளை கட்டி வச்சிருக்கிறாங்களே, இது அவங்களுக்கு சிறப்பு சேர்க்காது. இந்த மாதிரியான கதைகளை பொய்களை சொல்லியெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லீம் அல்லாத பல தலைவர்கள், பல அறிவுஜீவிகள், பல மேதைகள் நடுநிலையோடு நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை உரசி பார்த்தவர்கள்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அவங்கள பற்றிய உண்மையான வரலாறுகளை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கூட மீளாய்வுகளை நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய மூளைமார்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த முல்லாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மேடையில் ஏறி கொண்டு நபிகள் நாயகத்தின் பேரில் கதை விடுகிறார்கள். எப்படியெல்லாம் கதை விடுறாங்க? ஒரு ஃபேமஸான ஒரு கதை கூட இருக்கிறது. அதாவது நபிகள் நாயகத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்களாம், தன்னுடைய பிள்ளையை கூட்டு வந்து என் பிள்ளை ஒரே மிட்டாய் திங்கிறான், ஒரே இனிப்பா தின்னுட்டுருக்கிறான், அவனுக்கு நீ அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ன உடனே அப்போ நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்களாம், நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு வா இப்படின்னாங்களாம். சரி ரசூலா ஒரு வாரம் கழிச்சு சொல்ல போகிறாங்க கூட இருக்கு அப்படின்னு அந்த அம்மா போய்விட்டு திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்து நபிகள் நாயகத்தில் திரும்ப அந்த கேள்வியை கேட்ட உடனே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, தம்பி மிட்டாய் திங்காத, இனிப்பு திங்காத அப்படின்னாங்களாம். மூல ரசூலா காலத்தில் மிட்டாயே இருந்திருக்காது, அங்கே மிட்டாய் கம்பெனி இல்லாமல் இருந்துச்சு, ஏதோ பேரிச்சம்பழம் மாதிரி ஏதாவது ஸ்வீட்டாக தான் இருந்திருக்கும், அப்போ மிட்டாயெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகத்தில் மிட்டாயை பற்றி கேள்வி கேட்டாங்களாம், ரசூலா ஒரு வாரம் கழித்து பழி சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் என்ன பெருசாக சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, மிட்டாய் திங்காதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதுனே, இதுக்கு அதுக்கு ஒரு வாரம் அப்படின்னு ஒன்று ரசூலா சொன்னாங்களா, இல்லைம்மா அந்த பையனை நீ கூப்பிட்டு வந்தீங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் அதே மிட்டாய் தின்னுக்கிட்டு இருந்தேன்,
நான் தான் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நான் இறைய திருத்திக்கணும்ல. அது மிட்டாய் திங்கிற பெரிய பாவம். மிட்டாய் திங்கிற வந்து ரசூலுல்லா பாவம்னு சொன்னாங்களே, அது அந்த பாவத்திலிருந்து நான் விலகணும்ல. இதனால தான் என்னையே திருத்தி கொண்டு நான் உன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறேன் இப்படின்னு சொன்னாங்கன்றதுல மீலாது விழாக்கள் இப்படி கதைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறாங்களா இல்லையா, அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்போ இப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லா காலத்தில் நடந்துச்சா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிப்பு திங்கக்கூடாது என்று ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? அந்த மாதிரி அது பெரிய ஒரு பாவங்கிற மாதிரி நினைத்து கொண்டு நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்களா? இதெல்லாம் நபிகள்னுடைய பேரால் சொல்லப்படக்கூடிய கதைகள். இப்போ நபிகள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தினந்தோறும் காலையில் நான் ஒரு நிபா கூட பாடுவார், அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போதுன்னு ஒரு பாட்டு பாடுவார். அதில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுபுவுக்கு போவாங்களா, டெய்லி ஒரு அம்மா என்ன செய்யுமா, ரசூலுல்லாஹி மேலே குப்பையை போடுமா, குப்பையை போட்டால் ரசூலுல்லாஹி தட்டி விட்டுட்டு சுபு தொழுகி போயிடுவாங்களாம். இந்த மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி டெய்லி நடந்துக்கிட்டே இருந்த உடனே ஒரு நாள் குப்பையை கொட்டுற அந்த அம்மாவை காணாமல், குப்பை உழுவலையா, ரசூலுல்லாஹி தேடி போய் விசாரித்தாங்களாம், என்ன சின்ன உங்களை இன்றைக்கி குப்பையை காணாமல் என்று அதை யார் என்னால் பார்க்கலையாம், தேடி போய் விசாரித்தேன் அந்த அம்மாவுக்கு உட முடியலையாம், ரசூலுல்லாஹி போய் ஏமா குப்பையை போடலை இப்படின்னு கேட்ட உடனே உடனே இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இப்படின்னு ரசூலுல்லாஹி உங்களுக்கு புகழ் சேர்க்கிறங்கிற பேரில் குப்பையை கூட வாங்கி கொண்டார்கள் என்றால் குப்பை கொட்டியிருந்தால் துழுவ நேரத்தோடு துழுவி போயிருப்பாங்களா, குப்பையை தாங்கி கொண்டு எப்படி பள்ளிவாசலுக்கு வருவாங்க, இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் ஏராளமான கதைகளை நபிகள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நபிகள்னு புகழ் சேர்க்கிறோங்கிற பேரில், ஏன்னா நபிகள்னுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இல்லாத சிறப்புகளை எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் சிறப்பு என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இது அன்றாட ஒரு பாடலாக எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்த உடனே ஓதக்கூடிய மௌலூது இருக்குதா இல்லையா, சுபஹான மௌலூது என்று நபிகள் ஆயத்தின் பேரில் ஒரு மௌலூது என்ற ஒரு பாடலை படிக்கிறார்கள். இந்த மௌலூதுங்கிற என்ன, நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் புகழ்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை எடுத்து சொல்கிறோம் இப்படிமாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் புகழக்கூடிய வரிகளாக இருக்குது, நபியே ரசூலன்னு இந்த இடத்துல வரும். ஆனால் நபிகள்னாகத்தை புகழ்கிறோங்கிற பேரில் அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கிறோங்கிற பேரில் நபிகள்னாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து அல்லாஹ்வுக்குரிய பண்புகள் ஆற்றல்கள்லாம் நபிகள்னாயகத்துக்கு இருப்பதாக அந்த மாதிரி நபிகள்னாயகத்தை புகழ்ந்தால் இது நபிகள்னாயகத்துக்கு புகழ் சேர்க்கிறதா? இதை நபிகள்னாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்தார்கள். தான் வாழக்கூடிய காலத்திலேயே நபிகள்னாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபுன மரியம், மரியமுடைய மகன் இயேசுவை ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி வர்மமீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்னை வர்மமீறி புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயேசு அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களா இல்லையா, அவரை கடவுள்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ கடவுள், கடவுளுடைய மகன், கடவுளுடைய அன்பை கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர், நெருக்கமானவர்னு சொன்னால் கூட பரவாயில்லை, அவர் கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் கடவுளுக்கு நிகராக கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்கிறார்களோ அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது இவங்க ரசூலுல்லாஹ் பற்றி என்ன செய்கிறாங்க, இந்த மூடுதல சுபஹான மூடுதல படிக்கிறார்கள், அந்த கஃபா அருள் ஹத்தாயா முகமதே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். யார் பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் ரப்பி கஃபீர் வருகம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை காட்டுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், நீ என்கிட்ட கேள், உன்னுடைய பாவத்தை நான் தான் மன்னிக்கணும் என்று தன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மூலதை எழுதுன ஆள் பண்ணிக்கணும், நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமைய கஃபிர் துனூப இல்லல்லா, அல்லாஹை தவிர எவன்டா பாவங்களை மன்னிக்க முடியும், இன்னல்லாக எகவிர் துனூப ஜமியா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பாவங்களை மன்னிக்கிறது நான் தான் நல்லா சொல்கிறான். ஆத நபி அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறை செய்துவிட்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடினார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள், ரப்பனா லலம்னா அன்புசனா வயிலம் தகுவீர்லனா வ தரம்னா இல்லைனா கூண நம்மள காசிரின் என்று, யாரெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிக்காவிட்டால் கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் என்று ஆதமும் ஹவ்வாவும் அல்லாஹ் இடத்துல மன்றாடியதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஒவ்வொரு இறை தூதரும் தாங்கள் பாவம் செய்து விட்ட பிறகு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அல்ல சில பேர் தண்டிச்சு கூட இருக்கிறான்,
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட இறைவன் அவர் செய்த ஒரு தவறுக்காக தண்டிக்கிறான். அவர் என்ன செய்யறாரு, லா இலாஹா இல்லான்ற சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், யா அல்லாஹ் உன்னைய தவிர கடவுள் யாரும் கிடையாது, உன்கிட்ட நான் கோச்சிக்கிறலாமா, அதிகாரம் படைத்தவன் அனைத்து வல்லமையும் உடையவன் நீ, அப்போ நீ தான் கடவுளை தவிர உன்னைய தவிர கடவுள் யாரும் கிடையாது, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு. அவர் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்கிறார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்கிறார், அந்த துவாவை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். இதுக்காக என்ன செய்கிறார், அல்லாட்ட கோச்சிக்கிட்டு போகிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் கடவுளா நீ கடவுளா, ஒருத்தருடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தான் முடிவு செய்யணும். இப்படின்னு அவரை கண்டிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார், யா அல்லாஹ் உண்மைதான், நான் தப்பு செஞ்சிட்டேன், உன்னைய தவிர யாருமே கடவுள் இல்லை, என் பாவத்தை மன்னிச்சிரு என்றெல்லாம் கேட்ட பிறகு, அதுக்கு பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு நாளையில் அல்லாஹ் இடத்துல 100க்கும் அதிகமான தடவை, ஒரு தடவை சொல்கிறாங்க 70க்கும் அதிகமான தடவை அனுப்பி வைக்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் என்று 100 தடவை நான் சொல்கிறேன், இறைவா என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு கேட்டிருக்கும் பொழுது, இந்த மூலதுல அந்த கஃபாருல் கத்தாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இடத்தை வைத்து புகழ்ந்தோமையானால், இது புகழ்றதா, இது அவங்களுக்கு புகழ் சேர்க்குமா, இது அல்லாஹ்வுடைய தரத்தை குறைக்கும். அல்லாஹ் எப்படி பாவங்களை மன்னிப்பானோ அதே மாதிரி நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரேஞ்சில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கிறோம்ங்கிற பேரில் படிக்கிறாங்களே. இந்த சுபஹான மூலதா இருந்தாலும் எந்த மூலதா இருந்தாலும் சரி, இந்த மூலதுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் துளிய அளவுக்கும் சம்பந்தமாக கிடையாது. அதே மாதிரி எப்படி படிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் முபரி சக்காம், நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்கிறோம்ங்கிற பேரில் மூலது ஏன்பா ஓதுறீங்கன்னு கேட்டால், ரசூல்லா ஓதலை, ரசூல்லா காலத்தில் சகாபாக்கள் ஓதலை, தாபீன்கள் ஓதலை, தப தாபீன்கள் ஓதலை, இந்த மூலது என்ற பாடலை இஸ்லாம்ங்கிற பேரில் படிக்கிறீர்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறீர்களே, மைக்கை போட்டு கொண்டு படிக்கிறீர்களே, இந்த மூலது ஓதினால் இது பெரிய நன்மையை பெற்று தரும் என்று, ரசூல்லாவுடைய சபாத்தை பெற்று தரும் என்று நம்பி படிக்கிறீர்களே, இதுக்கு ஆதாரம் என்ன, இது இஸ்லாத்தில் இருக்கிறான்னு சொல்லி கேட்டால், நாங்கள் ரசூலாவுக்கு சலாம் சொல்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சலாமா சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து புகழ்ந்து நோயை நீக்குபவர் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு படித்தால் இது வந்து சலாம் சொல்ற லட்சணமாக, இது ரசூல்லாவை அல்லாவே கடவுளேன்னு அந்த வார்த்தையை தான் சொல்லலை, மற்ற எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பாவங்களை மன்னிப்பவரே, நோயை நீக்குபவரே, இப்படி எல்லாம் நபிகள் நாயகத்தை அழைக்கலாமா? இந்த மாதிரியான சிறப்புகளில் நோயை நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருந்ததா? ஒரு நோயாளி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நல்லா விசாரிக்க போகிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரில் ஒரு நோயாளியை நல்லா விசாரிக்க போகும் பொழுது அவருக்காக வேண்டி ரசூலை துவா செய்கிறாங்க. என்ன துவா, நோயை நீக்கிற அதிகாரம் ஆற்றல் அந்த சிறப்பு ரசூலாவுக்கு இருக்குமையானால் அவங்க போனவன் அவருக்கு நோய் போயிடும். ஏன்னா அப்படி படிக்கிறாங்க மூழுதுற ஓ மரியல அந்த ஆயுதும் கதை அத்தா குல்லாபில் ஃபரஜி முகமதே, நீங்கள் எந்த நோயாளியை சந்தித்தாலும் அந்த நோய் அவரை விட்டு ஓடி போயிரு இப்படின்னு சுபஹான மூலதுல படிக்கிறாங்களே. அந்த மாதிரி இருந்தால் ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போன உடனே அவரை விட்டு நோய் போயிருக்கணும்ல. ஆனால் என்ன நடக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க, போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்காக வேண்டி அல்லாட்ட கேட்குறார்கள், அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் முதுஹிபில் பாசி இஸ்வி அந்த ஷாஃபி, நோயை போக்கு போவனே இறைவா, இவருடைய இந்த கஷ்டத்தை நோயை நீ போக்கு, இவருக்கு நிவாரணம் வழங்கு, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, இஸ்வி அந்த ஷாஃபி நிவாரணம் வழங்கு, நீ தான் நிவாரணம் அளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க லா யுகாதிரு சக்கமா, முழுமையான ஒரு குணத்தை அவருக்கு வழங்கு, அந்த அந்த நோயிலிருந்து உன்னையே தவிர யாரும் நிவாரணம் தர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். நோயிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அல்லாவை தவிர ஷாஃபி என்பவர் நிவாரணம் அளிப்பவர் என்பவர் யாரும் கிடையாது என்று நோயாளிக்காக அல்லாட்ட துவா செய்திருக்கும் பொழுது, நோயை குணப்படுத்துறவன் அல்லாஹுதான் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் மக்களுக்கு தெரிவித்திருக்கும் பொழுது, நோயை நீக்குபவர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கையா முபரிசாக்காம்னு படிக்கிறாங்களே, இது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பு கொண்டு கொடுக்கறது. இது அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? இது ஷிர்க். மௌலுதுங்கிற பேரில் ரசூலாவுக்கு புகழ் சேர்ப்பதாக நினைக்கிறார்களே, சிறப்பு சேர்ப்பதாக நினைக்கிறார்களே, அது சிறப்பு சேர்க்கறதில்ல, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம். இன்ன ஷிர்க்கல் அலீம்,
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே. நபி அல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்க்கிறோம்ங்கிற பேர்ல அவங்கள கடவுளாக்கக்கூடிய இந்த மூழுது பாடல்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நபி அல்லாஹ்வுடைய புகழை பேசல, நபி அல்லாஹ்வுத்த கடவுள் ரேஞ்சு கொண்டு போகுது. எந்த அளவுக்குலாம் கொண்டு போகுது? ஏன் இதை சொல்றோம்னு கேட்டால், இந்த மாவட்டத்தில் இந்த மூழுது சில பகுதிகளில் தாண்டவம் ஆடுகிறது. இன்னமும் பள்ளிவாசல்களில் ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் பள்ளிவாசல்களில் வீடுகளில் ஓதக்கூடிய நிலைமை இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் மூழுதை அல்ல இல்லாமல் ஆக்கிவிட்டான். தௌஹீது பிரச்சாரத்திற்கு பிறகு மூளை முடுக்குகளிலெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவத்தில் தௌஹீத் ஜமாத் எடுத்து சொன்ன பிறகு இன்றைக்கு மூழுதை பற்றி தெரியாத பல ஊர்கள் இருக்கிறது, மூழுதுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் இந்த மூழுதுகள் புனிதமாக நினைத்து படிக்கப்படுகிறது, அதை ஒரு நன்மை நினைத்து படிக்கிறார்கள். ஆனால் என்னவளா இருக்கிறது? எந்த அளவுக்குள்ள ரசூல்லாவை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நஸல பிஹி ரூஹுல் அமீன், இவர் வந்து பரிசுத்த ஆவி, இறைவனுடைய நம்பிக்கை பெற்றவர், இவர் இந்த குர்ஆனை முகமது நபிக்கு கொண்டு வந்தார் என்று. முகமது நபிக்கு வேதத்தை கொண்டு வந்தவர் யாரு? ஜிப்ரீல். அவர் மூலமாகத்தான் ஒவ்வொரு தூதருக்கும் இந்த வேதம் கொண்டு வரப்பட்டது. இறைவனால் ஒவ்வொரு தூதருக்கும் வேதத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சிலாயித்து சொல்றான், வலிமையுடையவர் தான், குவத்தின் இந்த அரிசி இதில் மக்கின்கிறான், அவர் வலிமையுடையவர், அரிசியுடைய அந்த இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அவரை பற்றி அல்லாஹ் புகழ்றான். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட துவா செய்கிற மாதிரி ஒரு வரி சுபான மூலத்தில் இருக்கிறா இல்லையா? ஒரு வரியில் நாலஞ்சு வரிகள் சுபான மூலத்தில் இருக்கிறா இல்லையா? ஜிப்ரீல் எப்படி ரசூல் துவா செய்வாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எந்த தேவையும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்கக்கூடியவர்கள், மனுஷன் கூட தேவையில்லை என்று அல்லாஹ்ட்ட அனைத்து வானவர்களும் சேர்ந்து சொன்னார்கள். இறைவா உன்னை தான் நாங்கள் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோமே, உன்னை தான் நாங்கள் எந்த நேரமும் துதிப்பாடுறோமே, எதுக்கு ஒரு மனித படைப்பு? உன்னை வணங்குற படைப்பு பத்தாதா? நாங்கள் உடைய வணங்குறதுக்கு இல்லையா என்று இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு வானவர்கள் நாங்கள் தான் எந்த நேரமும் உடைய புகழ்றோம் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பெற்ற அந்த ஜிப்ரீல் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட துவா செய்வாங்களாம். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்று தன்னுடைய எந்த தேவையாக இருந்தால் கூட அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்று ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியலையா? அவர் எழுதுகிறார்கள். எப்படி எழுதுறாங்க? இன்னி இதா மசனி லைமுன் யுரவ்வி உனி, என்னை அச்சுறுத்துகிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், முகமது அவர்களே என்னை அச்சுறுத்துகிற அளவுக்கு எனக்கு துன்பம் ஏற்படுமையானால் அக்கூழு நான் உங்களை அழைப்பேன். எப்படி அழைப்பேன்? யா செய்த சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, ஊன்றுகோளே என்றெல்லாம் உங்களை அழைப்பேன் அப்படின்னு செய்கிறாரா? அவர் துவா செய்கிறாரா ரசூலுல்லாஹ்ட்ட, என்னுடைய தலைவரே, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என்னுடைய ஊன்றுகோளை என்று உங்களை அழைப்பேன். குன்லி சஃபியன் இல ரஹ்மானி மின் ஜலலி, என்னுடைய குறைகளுக்காக வேண்டி ரஹ்மான்ட்ட பரிந்துரை செய்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஜிப்ரீல்ட்ட குறை ஏற்படுமா? ஜிப்ரீல்ட்ட குறை ஏற்படும் என்றால் அவர் வேதத்தில் குறை பண்ணியிருந்தால் தான் குறை குறைன்னு அர்த்தம். ஜிப்ரீல்ட்ட என்ன குறை ஏற்படும்? வேதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை செய்தார்கள். அப்போ அந்த பொறுப்பில் ஏதாவது தவறு பண்ணுறாங்களா? வேதத்தில் அல்லாஹ் சொன்ன வசனத்தை எதுவும் சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏதாவது ரசூலுல்லாஹ்ட்ட தப்பு பண்ணிட்டாங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் துவா செஞ்சாங்களா, என்னுடைய குறைகள் அல்லாஹ்வுக்கு தெரிந்து அதை மறுமையில் அல்லாஹ் கேட்பான்ல, எனக்காக வேண்டி எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்கிற மாதிரி எனக்கு பரிந்துரை செய்யுங்க, இது அல்லாஹ்வுடைய வேதத்து மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்காதா? இப்படி ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்களாம். வம்னுன் அலைய பிமா கான ஃபி ஹல்தி, என்னுடைய கற்பனையில் தோண்டிராத ஒரு உதவியை எனக்கு பண்ணிருங்க. வந்துருபி ஐநிறா, திருப்தியான அந்த பார்வையை கொண்டு என்னை கவனித்து விடுங்கள். தாயுமன் அபதா, எப்போதும் நிரந்தரமாக உங்களுடைய திருப்தியான பார்வையை கொண்டு என்னை கவனித்து விடுங்கள். வஸ்துருபி தௌலிக்க தக்சீரி மதலமதி, என்னுடைய குறைகளை காலகாலமும் நீங்கள் மறைத்து விடுங்கள். உங்களுடைய அருளால் உங்களுடைய அன்பால் மறைத்து விடுங்கள். நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தவறை அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்லது மனிதர்களுக்கு தெரியாமல் அதை மறைத்து விடுங்கள் என்று ஜிப்ரீல் அவர்கள்ட்ட குறை ஏற்பட்ட மாதிரியும் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியும் அதை ரசூலுல்லாஹ் மறைக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து ஜிப்ரீலை மனிதர் இடத்துல கொண்டு வைத்து ஜிப்ரீல் ரசூலை எடுத்து வசிஞ்சாரு. இப்படின்ட்டா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இப்படி ஜிப்ரீல் கேட்பாங்களா? அல்லாஹ் குர்ஆனில் மலக்குமார்களை பற்றி எப்படி சொல்லலாம்?
யாயுகுள்ளதீன் ஆமனும் கூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கிறங்க. ஏன் கூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா வ கூதுகண்ணாசுவல் ஹிஜாரா அழகா மலைக்கத்தும் ஹிலாலும் சிதாலும் லா ஏசூனல்லாகமா அமரகும். மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருளாக இருப்பார்கள். அந்த நரகத்தின் மேலே கொடூர குணம் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். லா ஏசூனல்லாகமா அமரகும், அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கவே மாட்டார்கள். வை எஃபாலூனமாயும் அருண், அல்லாஹ் சுன்னதை செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மாணவர்களை பற்றி சிலாயித்து சொல்கிறான். மாணவர்கள் தப்பி ஏற்பட மனுஷனா, மனுஷன்ல தான் நல்லவன் கெட்டவன் ரெண்டு இனம் இருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை அவங்க மீறினது கிடையாது. அல்லாஹ் சுன்னதுக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பற்றி சொல்கிறான். லா எஸ்பி குணஹு பில் கவுல், அவர்கள் அல்லாஹ்வை முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் என்றெல்லாம் மாணவர்களை அல்லாஹ் சிலாயித்து சொல்கிறான். அப்படிப்பட்ட மாணவர் வந்து தப்பு பண்ண மாதிரியும் ரசூலாட்ட நீங்கள் எதை பரிந்துரை செய்யணும்னு கேட்ட மாதிரியும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், இது எப்படி ரசூலாவுக்கு புகழ் சேர்க்கிறதாக, இது எப்படி படிக்கலாம், இதை இதை இதன் மாதிரி ஓதினோமையானால், இது எப்படி மர்மை நாளையில் ரசூல்ராஸ் அவர்கள் நமக்கு சபாத்து செய்கிறதுக்கு இது எப்படி உதவும். இந்த ஒரு காரணத்தினாலே ரசூலாவுடைய பரிந்துரை கிடைக்காது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமையானால், இந்த மூழுது என்ற குப்பையை ஒழித்து கட்டினால் மாத்திரம்தான், இதை தூக்கி இருந்தால் மாத்திரம்தான் நபிகள் நாயகத்துடைய பரிந்துரை கிடைக்குமே தவிர, இந்த மாதிரி நபிகள் நாயகத்தை ஜிப்ரயில் போய் ரசூலாட்ட துவா செய்த மாதிரி படித்தோமையானால், இது எப்படி நபிகள் நாயகத்துடைய பரிந்துரை நமக்கு பெற்றுத்தரேன். அப்போ இந்த மாதிரி இல்லாத சிறப்புகளை இல்லாத புகழையெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு கொடுத்து சிறப்பு சேர்க்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து இதெல்லாம் இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. குல் நபியனி சொல்லு, லா அம்லிக்கு லி நஃப்ஸி எனக்கு நானே எந்த விதமான நன்மையும் செய்து கொள்ள முடியாது, எனக்கு நானே எனக்கு ஏற்படுகிற எந்த துன்பத்தில் இருந்தும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, அல்லாஹ்தான் எனக்கு நன்மை செய்வான தவிர, எனக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டால் அல்லாஹ்தான் என்னை பாதுகாப்பான தவிர என்னை நானே காப்பாற்றிக்க முடியாது, எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள முடியாது என்று நபியினி மக்கள்கிட்ட சொல்லு அப்படிங்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நன்மை செய்து கொள்ள முடியாது என்றால் ஜிப்ரேலுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும், ஜிப்ரேல் அவங்க எப்படி காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல் நபி நீ சொல்லு, இன்னமா அது ரப்பி, என் இறைவனிடத்திலே தான் நான் பிரார்த்தனை செய்வேன், வலா உசிரிக்கு பியாகதா, அவனுக்கு ஒரு காலத்திலும் நான் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. குல் நபி நீ மேலும் சொல்லு, இன்னில அம்லி குலக்கும் லரன் வலா ரசதா, உங்களுக்கு எனக்கு எப்படி நன்மை செய்ய முடியாதோ உங்களுக்கும் என்னால் நேர்வழி காட்ட முடியாது, உங்களுக்கும் நன்மை செய்ய முடியாது, உங்களுக்கு ஏற்படுற தீமையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்று நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, எனக்கு மனித சக்தி தான் இருக்கிறத விட கடவுள் சக்தி இல்லைப்பா, கடவுள் ரேஞ்சுக்கு என்னை உயர்த்தாதீங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது, உங்களுடைய ஆபத்திலிருந்து என்ன என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நல்லா சொல்ல சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் ஏற்படுச்சு இல்லையா, அந்த துன்பங்களில் இருந்து அவங்க தங்களை காப்பாற்றிக் கொண்டார்களா, காப்பாற்றிக்க முடியலை, உகது போரில் அடித்தார்கள், இரத்த காயத்தை உண்டாக்கினார்கள், காப்பாற்றிக்க முடியலை. நம்மெல்லாம் எப்படி நிவாரணம் பார்த்தோமோ அந்த மாதிரி அவர்களும் நிவாரணத்தை தேடினார்கள். அவங்க அற்புதத்தினாலேயெல்லாம் அவங்களுடைய இரத்தம் மறையலை, அவங்க எங்கேருந்து கத்தி வருது, கம்பு வருது, கல் வருது என்றெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மறைவானங்க ஆனால் அவங்களுக்கு இல்லை. வறுமையில் வாடினார்கள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வறுமையில் வாடினார்கள், அவங்களுடைய மனைவிமார்கள் வறுமையில் வாடினார்கள், அவங்களுடைய தோழர்கள் ஏராளமான பேர் சிரமப்பட்டார்கள், நோயில் கஷ்டப்பட்டார்கள். யாருடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வறுமையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்க முடியாமல் அதற்காக கவலைப்பட்டார்களே தவிர, தன்னுடைய பும்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்கல்ல ஃபாத்திமார்கள் இல்லை அவர்களை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அனைத்து பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இறந்து போனாங்களே, யாரையா காப்பாற்ற முடிஞ்சா, யாருடைய உயிரையாவது மீட்க முடிந்ததா? அப்போ எந்த துன்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பத்தையும் அவர்களால் பாதுகாக்க முடியாது, அல்லாத துன்பத்தை ஏற்படுத்தும் அவன் தான் அந்த துன்பத்தை நீக்குவான தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுற துன்பத்தை அவர்களால் போக்க முடியாது என்றால், ஜிப்ரயில் போய் ரசூலுல்லாஹ் நின்று அல்லாஹ்விடத்து வர எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், என்னை அச்சுறுத்துற அளவுக்கு ஒரு மிரட்டல் ஏற்பட்டால் என்னை காப்பாத்துங்க, எனக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்க இப்படின்னு கேட்பாங்களா? அப்போ இப்படி சுபான முழுத வருதே, இது நபிகளாயத்துக்கு சிறப்பு சேர்க்கிறது இல்லை, இதை தூக்கி எறியும். இது நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது.
முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட நபிகளாத்துடைய வரலாறை பார்த்து புகழ்கிறார்கள். எப்படியெல்லாம் புகழ்கிறார்கள்? நபிகளாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை பார்த்த பல பேர், சரோஜினி நாயுடு என்ற ஒரு எழுத்தாளர், அவர் கூட என்ன செய்கிறாரு, நபிகளாத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறார். பார்த்து நபிகளாத்துடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு உலகமெல்லாம் எந்த சௌரத்துவத்தை சமத்துவத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கிறதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, எந்த தீண்டாமைக்கு எதிராக ஏராளமான சட்டங்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் போடப்படுகிறதோ, அந்த தீண்டாமையே 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒழித்து கட்டி உலக சௌரத்துவத்தை உண்டாக்கி சென்ற ஒரு தலைவர் நபிகள் நாயகம் என்று கரோஜின் நாயுடு என்பவர் நபிகள் நாயகத்துடைய வரலாறு பார்த்தபடி மெச்சுகிறார், புகழ்கிறார். நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருந்தால், எவனாலும் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, உலகத்தில் எந்த ஒரு தலைவனுமே எல்லா மக்களும் சமம், நீங்கள் எல்லாரும் ஒரு ஆலயத்தில் வழிபடலாம், எல்லாரும் வேதத்தை படிக்கலாம், எல்லாரும் வேதத்தை பரப்பலாம், எல்லாரும் ஒரே தட்டில் சாப்பிடலாம், எல்லாரும் ஒரே இடத்துல வசிக்கலாம் என்று உலகத்தில் எந்த தலைவனும் எல்லாரும் சமம்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் தான் சொன்னாங்க, லா ஃபல் அலி அரபியின் அல அஜமையின் வலாலி அஜமையின் அல அரபியின், அரபி மொழி பேசுகிறவன் வேறு மொழி பேசுகிறவனை விட அவனுக்கு எந்த சிறப்பு கிடையாது. எல்லா மொழியும் சமம், எல்லா மொழி பேசக்கூடியவர்கள் சமமாகுவார்கள், சமமானவர்கள். கருப்பன் வந்து கருப்பனை விட வெள்ளைவனுக்கு, வெள்ளையனுக்கு உயர்வு கிடையாது, வெள்ளையனை விட கருப்பனுக்கு உயர்வு கிடையாது. நல்லவன் கெட்டவன், கடவுளை பயப்படக்கூடியவன் பயப்படாமல் இருக்கக்கூடியவன், ஒழுக்கமானவன் ஒழுக்கம் கெட்டவன், இப்படித்தான் மனிதர்களை பிரிக்க முடியுமே தவிர எல்லா மனிதர்களும் சமம், இறைவனுடைய அடிமை என்று உலகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சொல்லி இதை முஸ்லிம் சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்திவிட்டு நபிகள் நாயகம் தீண்டாமை ஒழிச்சு கட்டினாங்களே, பள்ளிவாசலில் இன்றைக்கு வரைக்கும் ஐவேளை தொழுகையில் நிற்கிறோமே, உருது பேசுகிறவன் தமிழ் பேசுகிறவன் வேற்றுமை இருக்காது, ஏழை பணக்காரன் வேற்றுமை இருக்காது, வெளியூர்காரன் உள்ளூர்காரன் வேற்றுமை இருக்காது, கருப்பன் வெள்ளையன் வேற்றுமை இருக்காது. எந்த வகையான வேற்றுமையை விளங்காமல் பக்கத்தில் நிற்கிறவன் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இப்படி தோளோடு தோல் ஒட்டி முஸ்லீம்கள் தொழுகிறார்களே, இந்த தீண்டாமையை ஒழித்து கட்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? எந்த தலைவனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் செய்தார்களே, அலச்சொல்லி புகழலாம். இதையெல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள் பார்த்து புகழ்கிறார்கள். அதே மாதிரி எழுத்தாளர் பா ராகவன் என்பவர் கூட நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறார். நபிகள் நாயகம் அவரிடத்தில் ஒரு மாணவர் வந்து செல்கிறார், ஒரு மாணவர் அன்றாடம் வந்து ஒரு ஜிப்ரயீல் என்ற மாணவர் வருகிறார், ஒரு மாணவர் தன்னை அன்றாட சந்தித்து விட்டு போகிறார் என்றால் எவ்வளவு பெருமை இருக்குன்னு, ஒரு விஐபி தன்னுடைய வீட்டுக்கு வர்றாருன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு, ஒரு நாள் வந்தால் கூட எவ்வளவு பெருமையா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜிப்ரயீல் அன்றாடம் வர்றாரு, நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார், திருமறை குர்ஆனை ஓதி காட்டுகிறார். நபிகள் நாயகத்தில் ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை, பெருமை இல்லை, கர்வம் இல்லை, எளிமையான தலைவராக மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்த ஒரு தலைவராக நபிகள் நாயகம் வாழ்ந்தார்களே, இது நபிகள் நாயகத்துடைய தனி சிறப்பு என்று முஸ்லீம் அல்லாத மக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து பாராட்டுகிறார்கள். அதை சொல்லி புகழுங்க, என் கதையை சொல்லணும், என் கற்பனையை சொல்லணும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுகிறார், டாக்டர் ரிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய உளவுத்துறையில் பணிபுரிந்த, அமெரிக்காவினுடைய இராணுவத்தில் பணிபுரிந்த டாக்டர் ரிச்சர்ஸ் என்பவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு. நபிகள் நாயகம் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள், எல்லா போர்க்களங்களிலையும் உயிரை வந்து பணயம் வைத்து உயிருக்கு பயப்படாமல் அந்த போருக்கு தலைமை தாங்கி தளபதியாக சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அந்த போரிலே வகுத்த வியூகங்கள், அவர்கள் செய்த ஆலோசனைகள், அவர்கள் போட்ட திட்டங்கள், இதையெல்லாம் படித்துவிட்டு உலகத்திலேயே மிகச்சிறந்த இராணுவ தளபதி நபிகள் நாயகம் அவர்கள் மட்டும்தான் என்று பாராட்டுகிறார்களே, புகழுகிறார்களே. அப்படி போர்க்களங்களில் தலைமை தாங்கி போனார்களே, அதை புகழ்ந்து எத்தனை போர்க்களங்களை செய்திருக்கிறார்கள். தன்னுடைய 63 வயது வரைக்கும் போர்க்களத்தில் நின்றார்களே என்று அவங்களுடைய வீரத்தனை செய்யலாம், புகழலாம், அது நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கும். அதே மாதிரி வந்து மைக்கேல் ஹார்டி என்பவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், தி 100 என்ற பெயரில் ஆங்கிலத்தில் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில் கூட அந்த 100 பேர் என்று அது வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றில் மனித சமுதாயத்தை தலைகீழாக புரட்டிய, உலகத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு செய்த, உண்டு பண்ணிய 100 பேருடைய வரலாற்றை அவர் எழுதுகிறார். அந்த வரலாற்றை எழுதும் பொழுது அவர் பல முறை அவர் சிந்திச்சு பார்க்குறாரு, முதலிடத்தில் யாரை கொண்டு வர்றது, அதில் எத்தனை நல்லவர்கள் வருகிறார்கள், கெட்டவர்கள் வருகிறார்கள், மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியவர்கள் என்று பல தலைவர்களை, பல அறிவுஜீவிகளை, பல விஞ்ஞானிகளை எல்லாம் அவர் பட்டியல் போடுறாரு. அதில் அவர் பார்க்குறாரு எல்லா மதத்துக்காரங்களையும் கொண்டு வருகிறார்.
அதுல நபிகள் நாயகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க முடியும். மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிவர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் தான் என்று ஒரு கிறிஸ்தவராக இருந்து கூட இயேசுநாதரை முதலிடத்தில் கொண்டு வராம நபிகள் நாயகத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? அதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. உலகத்துல எந்த தலைவனை எடுத்துக்கொண்டாலும் உன் ஆன்மீகத்தில் சேர்ந்து விளங்குவான். அவனுக்கு அரசியலை தெரியாது, அரசியலை பத்தி எதுவுமே தெரியாத நிலைமையில்தான் ஆன்மீக தலைவர்கள் இருப்பார்கள். இவர் ஆன்மீக தலைவராக இருந்தார், அரசியல் தலைவராக இருந்தார், ஆன்மீகத்துக்கு வழிகாட்டினாரு, அரசியல்லே வழிகாட்டினாரு. அப்ப ஆன்மீகம் அரசியல் என்று இரண்டு துறைகளிலையுமே சமுதாயத்துக்கு வழிகாட்டிய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் தான். அரசியல் தலைவர் என்பார்கள், அவருக்கு ஆன்மீக வாடகை இருக்காது. சாமியார் பார்த்த காலில் உருவானதவிர அவனுக்கு மதத்தை பற்றி தெரியாது, வேதத்தை பற்றி தெரியாது, வழிபாடுகளை பற்றி தெரியாது. அப்போ வழிபாடுகளை பற்றி தெரியாத, ஆன்மீகத்தை பற்றி ஒட்டு உறவு இல்லாத அரசியல் தலைவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு, ஆன்மீக தலைவராக வந்திருக்கிறாரு. அந்த வகையில் நபிகள் நாயகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க முடிகிறது என்று எழுதுகிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு தீர்ப்பு சொல்லாத ஒரு பிரச்சனை உலகத்தில் கிடையாது, எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். அவர் தலையிடாத ஒரு பிரச்சனை உலகத்தில் இல்லை என்று அதை பார்த்து பாராட்டுகிறார். உலகத்தில் எவன் அந்த மாதிரி தீர்வு சொன்னது? பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறார்கள், அதுக்கு சரியான தீர்வு கிடையாது சொல்லியிருக்கிறானா? இல்லை உலகம் முஸ்லீம்கள் மேலே உள்ள அந்த வெறுப்பை காட்டுவதற்காக வேண்டி தலாக்கு அனுமதிக்கக்கூடாது என்று பேசுகிறார்களே தவிர, அட தலாக்கை வந்து கடுமையாக்கிய காரணத்தினால், விவாகரத்தை கஷ்டமாக்கிய காரணத்தினால் எத்தனை பெண்கள் கோர்ட்டு வாசலில் ஏறி இறங்குகிறார்கள், எத்தனை வருடங்களாக காத்து கிடக்கிறார்கள், எவ்வளவு பேர் இதற்கெல்லாம் தயாராகாமல் தங்களுடைய கணவன்மார்களை கொள்ளுகிறார்கள், எத்தனை பேர் வழி எடுக்கிறார்கள், எத்தனை பேர் விவாகரத்து கிடைக்காமல் மனைவியை கொலை பண்றான். அப்போ இப்படி எல்லாம் இந்த விவாகரத்தை கஷ்டமாக்கினால் இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் விளங்காமல், இது ஏற்கனவே இருக்கிற விவாகரத்து முறை இந்தியாவில் இந்து மக்களுக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த விவாகரத்து முறையினால எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை பெண்கள் கோர்ட்டில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இதையெல்லாம் விளங்காமல் செய்யற விளங்கி கொண்டு இஸ்லாத்தை எதிர்க்கணுங்கிறக்காக வேண்டி இந்த மாதிரி தலாக்கு முறை கூடாது என்று பேசுகிறார்களே தவிர, பெண்களுக்கு உரிமை வழங்கிய தலைவர்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் வழங்கினார்கள். பேச உரிமை கொடுத்தார்கள், பேச வேண்டும், நன்மையை ஏ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனை அவங்களும் வார்த்தை செய்யலாம், கணவன் மட்டுமே வார்த்தை செய்ய மாட்டார், அவர்கள் நினைத்தால் பெண்கள் என்ன செய்யலாம், அவர்கள் வார்த்தை பண்ணலாம், தன்னுடைய கணவனை தான் வந்து தேர்ந்தெடுக்கலாம் பொறுப்பாளர் முன்னாடி, அவங்களுக்கு விருப்பமானவரைத்தான் அவங்க திருமணம் செய்ய வேண்டும், பெண்ணுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு உரிமை வழங்கினார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகளை வழங்கினார்கள். ஆனால் அதையெல்லாம் இருட்டடி பண்ணு செய்யறாங்க, இந்த விவாகரத்தை மட்டும் கையில் எடுக்கிறார்கள். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான கொடுமையா? கும்பல பிள்ளை அவங்க காலத்தில் உயிரோடு புதைக்கலையா? இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் மத்தியில கும்பல பிள்ளைகளை கொலை செய்கிற ஒரு நிலைமை இருந்தது. பெண்களை மனிதர்களாக பார்க்க கிடையாது, அவர் மதித்தார். கும்பல பிள்ளைகளை வளர்த்தவருக்கு சொர்க்கம் என்று தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொன்னார். அப்ப அப்படி பெண் உரிமையை பத்தி பேசியிருக்கிறாங்க. அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம் என்று நபிகள் நாயகம் தீர்வு சொல்லாத ஒரு பிரச்சனையும் உலகத்தில் கிடையாது. இதனால அவரை முதலெடுத்து கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலே சுன்னதை நடைமுறைப்படுத்தினவர். அவர் தான் உலகத்திலேயே சும்மா சாப்பிட விடுவாங்க. இப்போ கூட என்ன செய்கிறாரு, பல வருஷமாக ரஜினியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறேன், அரசியலுக்கு வரப்போகிறேன்னு நல்ல ஒரு மோசு இருந்த நேரத்தில் சொன்னப்பவே எடுபடுறேன், எவன் ஓட்டு போட மாட்டான். இப்போ என்ன செய்கிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறேன், அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சினிமாவில் வசனம் பேசுகிறான், நான் எதை சொல்லுவேனோ சொல்கிறதான் செய்வேன், செய்கிறதான் சொல்லுவேன் அப்படின்னு சினிமாவில் வசனம் பேசுகிறாம தவிர நிஜ வாழ்க்கையில் எவன் அப்படி நடந்துருக்கிறானா? சினிமாவில் ஆட்டோக்காரனை வந்தான்டா, நிஜ வாழ்க்கையில் ஆட்டோக்காரனை மதிக்க மாட்டான். சினிமாவில் ரிக்ஷா வண்டி ஓட்டினான்டா, ரிக்ஷாவில் என்றைக்கு அவனோட போயிருப்பானா? அப்போ நிஜ வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு, நடிப்புக்கு ஒரு மேடையில் பேச தெரியாது. சினிமாவில் வசனங்களை எழுதி மனப்பாடம் பண்ணி கொண்டு அப்படித்தான் பேச முடியுமே தவிர, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மேடையில் தெரியாது, மேடையில் பேச தெரியாது. பல நடிகர்களுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரியும். அப்போ அவர்கள் என்ன செய்யறான், சொன்னதை செய்வேன் செய்கிற சொல்கிறாங்களாம். அவர் எழுதுறாரு, நபிகள் நாயகம் மட்டும்தான் சுன்னதை செய்தவர், எதை செய்தாரு அதைத்தான் மக்கள்கிட்ட சொன்னாரு, அவருடைய சொல்லும் செயல முரண்படலை என்று நபிகள் நாயகத்தை பற்றி மைக்கேல் ஹார்ட் போன்றவர்கள் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசுகிறார்களே, இதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கும்.
இது போக ஹதீஸ்களிலையும் திருமறை குர்ஆன்லையும் நபிகள்நாயகத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்குள்ள சிறப்பு இருக்கிறது? திருமறை குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹர் ரசூல், இறை தூதரே, தூதரே, பல்லிகமா உன்சியல் இலக்கியம் ரப்பிக்கே, உன் இறைவனிடமிருந்து உனக்கு இறக்கப்பட்டதை நீ எடுத்து சொல்லு. வயில்லம் தஃபால் ஃபமா பல்லக தரிசாலத்தை நீ எடுத்து சொல்லாவிட்டால் உன் தூதுத்துவத்தை நீ சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று பொருள். வல்லாஹு ஏசி முக்க மிரன்னாஸ், எடுத்து சொல்லுண்டு அல்ல சொல்லிட்டு சொல்கிறேன், நீ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவ. சொல்லும் பொழுது உன்னை மாலை போட்டு வரவேற்க மாட்டான், உன்னை புகழ்ந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டான். உனக்காக வேண்டி உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம்லாம் உருவாகும், உன்னுடைய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உருவாகும். அதை விட உனக்கு எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாலையெல்லாம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஏசி முக்க மிரன்னாஸ், மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்லு, பயம் இல்லாமல் சொல், தெளிவாக சொல், உடைத்து நொறுக்கு, உனக்கு ஏவப்பட்டது தயவுதாசீனம் இல்லாமல் சொல்லு. மனிதர்கள்ட்டிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹ் ஒரு முன்னறிப்பு செய்கிறான் நபிகள்நாயகத்துக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்குமே இல்லாத ஒரு சிறப்பை நபிகள்நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். என்ன சிறப்பு? மனிதர்களால் அவர்களை கொல்ல முடியாது, இப்படி ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு நபிகள்நாயகம் மரணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? எந்த இறை தூதருக்கு இப்படி ஒரு சிறப்பு இல்லை. உலகத்தில் எந்த அரசியல் தலைவனுக்கு உயிரை பற்றி பயப்படாத ஒருத்தர் இருக்கிறான்னா, அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தால் கூட அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய் அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் கூட அவருடைய அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று 1000 கோடி ரூபாய் செலவிடப்படுது, வருஷம் வருஷம் செலவிடப்படுது. இதை மத்திய அரசாங்கம் கூட நீதிமன்றங்களில் இதை அறிக்கையாக தாக்கல் பண்ணுகிறார்கள். அப்படி எல்லாரும் உயிருக்கு பயந்து தான் இருக்கிறோம். அமெரிக்கா அதிபராக இருந்த ஒபாமா அவர்கள் கூட அவருக்கு வர்ற அந்த கடிதத்தை கூட சோதித்து பார்த்துக்கிட்டு, இன்னும் கடிதத்திலே ஒரு உங்களை விஷம் தடவி கொடுத்துட்டான், விஷம் தடவி கடிதத்தை அனுப்பி வைக்கிறான். அப்போ அந்த மாதிரி கடிதத்தை கூட பரிசோதனை செய்துதான் திறக்க வேண்டும் என்ற அளவுக்கு எல்லாத்திலையும் பயந்து பயந்து வாழ்றானா இல்லையா? வல்லரசு நாடுங்கிறான், வல்லரசு நாட்டுடைய அதிபருங்கிறான், உயிருக்கு எந்த வகையான உத்தரவும் கிடையாது. ஹிட்லர்களுக்கு வந்து ஹிட்லர்களை எல்லாம் அழித்து கொன்றேன், 1000கணக்கான இந்த யூதர்களை அழித்து கொன்றானே அந்த ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் ஆட்கள் இருந்தார்கள். அவனுக்கு ஒரு சாப்பாடு தரப்படுமே ஆனால் அதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி 15 பேர் அமைச்சிருந்தான். 15 பேரும் சாப்பிட்டு அவ்வளோ பேர் உயிரோடு இருந்தால் தான் அவர் அந்த சாப்பாடு சாப்பிடுவார். இப்படி உயிருக்கு பயந்துட்டு தானே இல்லையா? 1000 பேருடைய உயிரை கொலை செய்த ஹிட்லர், லட்சக்கணக்கான பேரை கொன்ற அந்த ஹிட்லரு அவனை யார் சாவடிப்பா, எப்படி சாவடிப்பான்னு தெரியாமல் உயிருக்கு பயந்து கொண்டு தானே இல்லையா? நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறேன், ஓ உயிருக்கு எந்த பிரச்சனை வராது. இப்படின்னு ரசூலாவுக்கு வசனம் இறங்கின பிறகு இதை எவனாலும் பொய்யாக்க முடியலை. நபிகள்நாயகத்தை கொன்றிருப்பார்களே ஆனால் இந்த வசனத்தை பொய்யாக்கியிருக்கலாம், நபிகள்நாயகத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இல்லை என்று மக்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நபிகள்நாயகத்தை எவனும் கொள்ளலை. அதுக்காக வேண்டி நபிகள்நாயகம் கோட்டை கொத்தளங்களை ஒளிந்திருந்தார்களா? அப்படி ஒளிஞ்சிருக்கலை. சர்வசாதாரணம் அடமாடினார்கள், தன்னந்தனியாகத்தான் அனைத்து இடங்களுக்கும் சென்றார்கள், பல போர்க்களங்களை சந்தித்தார்கள், ஒவ்வொரு போர்க்களத்திலையும் பல தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். நபிகள்நாயகத்தை கை வைக்க முடியலை. நபிகள்நாயகம் தனியாக தூங்கி கொண்டிருக்கும் போது கூட கொள்ளலாம்னு ஒருத்தர் வாழெடுத்து வந்தார், கொல்ல முடியலை. கடவுள் தான் என்ன, கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று நபிகள்நாயகம் அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே அந்த பயந்து வாழ கீழே போட்டுறான். அப்படியெல்லாம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனி ஒரு மனிதனாக இருந்தார்களே, நபிகள்நாயகத்தை மனிதர்களை யாரோ கொலை பண்ண முடிஞ்சா? அப்போ அந்த வகையில் நபிகள்நாயகத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாக, மனிதர்களால் அவங்களை கொல்ல முடியாது என்று ஒரு தனிச்சிறப்பு இருந்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையுமே அல்லாஹ் இந்த உலகத்திலே மன்னிச்சுட்டான். நீ யஹ்ஃபிரு லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க வமா தாஹர், நபியே நீ முன்னால் செய்த பாவத்தையும் இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ரசூலுல்லாஹ் பெரிய பாவங்களும் பண்ணிரல. மனிதருங்கிற அடிப்படையில் யார் மேலே கோபப்பட்டிருப்பார்கள்? மனிதருங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு, பெரிய பாவங்கள் அவங்கள்ட்ட ஏற்படாது. அப்போ அதை கூட அல்ல ஒரு அட்வான்ஸ் மன்னிப்பு கொடுக்குறாங்களாம். இனிமேல் நீ இதுக்கு முன்னாடி பாவம் பண்ணாலும் சரி, இனிமேல் பாவம் செய்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் இப்படின்னு நல்லா சொல்கிறானே, இது நபிகள்நாயகத்துக்குள்ள தனிச்சிறப்பு. இதை நபிகள்நாயகத்துடைய சிறப்புகளை பேசக்கூடிய என்ன செய்யலாம், இதை பேசலாம். அதே மாதிரி உலகத்தில் எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அந்த தூதர்களை பற்றியெல்லாம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
ஒரு தூதர் வருவார் மர்மை நாளையில், வந்தால் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருப்பார்கள், ஒரு 100 பேர், 500 பேர், 1000 பேர் என்று கூட்டங்கள் இருப்பார்கள். நபிகள் நாயகம் அவங்களையெல்லாம் பார்ப்பார்கள், இவர் யாரு, இந்த நபி யாரு, இந்த மக்கள் யாரு என்றெல்லாம் விசாரிப்பார்கள். ஒரு இறை தூதர் வருவாரு, அவருக்கு பின்னாடி 10 பேர் தான் இருப்பார்கள், ஆனால் எனக்கு பின்னாடி தான் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கணக்கு வழக்கு இல்லாமல் வானத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அடிவானம் நிரம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் வழிந்து ஓடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாவின் சொல்றாங்களே. அப்ப அதிகமான மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு நபியாக, ஒரு இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் தன்னை பற்றி சொன்னார்களே. இது நபிகள் நாயகத்துக்குள்ள தனிச்சிறப்பு. இதை மார்க் அறிஞர்கள் என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இன்னைக்கும் கண்கூட பார்க்கிறோமா இல்லையா, கண்கூடாக இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய ஒரே மார்க்கமாக நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம் தான் இருக்கிறது. 14 நூற்றாண்டுகளாக இந்த மார்க்கத்தை விட்டு யாரும் ஓடி போகல, இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே வருகிறது, பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் இறந்து போய் 14 நூற்றாண்டுகளை கடந்த பிறகு கூட நபிகள் நாயகத்தை பார்க்காமலேயே அவங்களை பற்றி கேள்விப்பட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள் வந்து திரண்டு கொண்டே இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் புதிதாக பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலகத்தில் இவங்களை மாதிரி பின்பற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் இருக்க முடியாது. அப்படி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி நபிகள் நாயகத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் இது நபிகள் நாயகத்துடைய தனிச்சிறப்பு. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க மர்மை நாளையில், அல்லாஹ் எனக்கு என்று ஒரு தண்ணீர் தடாகத்தை தருவான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள்னா அதுல இருந்து தான் நீர் அருந்துவார்கள், ஒரு முறை அந்த நீரை அருந்தினால் அதற்கு பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு தண்ணீர் தடாகம் வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், திருக்குறானும் சொல்கிறது. இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர், முகமது கௌசர் என்ற தடாகத்தை உனக்கு கொடுத்துருக்குறோம், இப்போ சல்லியில் ரப்பிக்க வேண்டுகார், அதுக்காக வேண்டி துழுவு, இறைவனுக்காக வேண்டி அறுத்து பழியிடு. இன்ன ஷானிய ககூல் அபுத்தர், உன்னுடைய எதிரி பகைவன் அவன்தான் சந்ததியற்றவன், எவனை எதிர்க்கிறானோ அவனுக்கு சந்ததி இருக்காது, அபூஜகளுக்கு சந்ததி இல்லை, அபுலகபுக்கு சந்ததி இல்லை. அப்படி நபிகள் நாயகத்தை எதிர்த்த எத்தனை பேருக்கு அவருடைய வரலாறை நம்ம சொல்லி தான் மக்களுக்கு தெரியுமே தவிர நபிகள் நாயகத்தை பற்றி உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தவர்களும் தெரிந்து வைத்திருந்தாங்க இல்லையா. அப்போ அப்படி நபிகள் நாயகத்துக்கு அவர்களை எதிர்த்தவர்கள் சந்ததி இல்லாமல் போனார்களே, அதெல்லாம் நபிகள் நாயகத்துக்குள்ள சிறப்பு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலேயே நிறைய சிறப்புகள் இருக்கிறது, மற்ற இறை தூதர்களுக்கு இல்லாத ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது, அவங்களுக்கும் சிறப்பு இருக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்புகளை நம்ம உலகத்துக்கு சொல்லணுமே தவிர இல்லாத இந்த கதைகளை, மூடுதல் வரக்கூடிய குப்பைகளை, மீளாது மேடைகளில் பேசப்படக்கூடிய இந்த கதைகளை அதை சிறப்பு என்று நினைக்கக்கூடாது. கதைகளை சொல்லி, கப்சாக்களை சொல்லி, கற்பனைகளை சொல்லி நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்காமல் நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை திருக்குறானில் இருந்தும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்தும் படித்து நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர் அவங்க தான் என்பதை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. நபிகள் நாயகத்தை மட்டும்தான் இறைவன் இறுதி தூதராக அனுப்பினான், அவங்களுக்கு தான் வேதம் இறுதியாக அருளப்பட்டது, அவங்களுக்கு பிறகு சாஃபிக்கு வேதம் வரல, அவங்களுக்கு பிறகு ஹனஃபிக்கு வரல, இறைவன் அவங்களுக்கு பிறகு யார்த்தையும் மனித சமுதாயத்தில் பேசலை. நபிகள் நாயகத்திட்ட மட்டும்தான் இறைவன் தூதர் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறான், அவங்கள மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு அழைத்தான் சொல்கிறது. முகமது நபி அவர்களை உரிய முறையில் புரிந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.